அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்துல பணத்தை அதிகப்படியா சேமிச்சு வைக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா பணம் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான செலவுகளும் வரிசை கட்டி நிக்கதான் செய்யுது. பொதுவா நம்ம கைக்கு வரும் பணம் சேமிப்பா உயர்வதன் மூலம் தான் நாம வீடு, சொத்து, நகை இந்த மாதிரி பலவற்றையும் வாங்க முடியும். இதுக்கு இடையே ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டா கூட அந்த பணம் சேமிக்கிறதுங்கிறது நம்மால முடியவே முடியாது. இந்த மாதிரி தடைகள் எதுவுமே இல்லாம சீரும் சிறப்புடனும் வாழ நம்ம பணம் சேர்த்து வைக்கும் பணப்பெட்டி ரகசியத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பொருள் நம்ம கிட்ட அதிகமா சேரணும்னா அந்த பொருளுக்கு உகந்த பொருட்கள் அது கூட சேரணும். அந்த வகையில நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும்னா அந்த பணத்தை வைக்கும் இடமானது வந்து அந்த பணத்துக்கு பிடிச்ச இடமா இருக்கணும். இதுக்கு முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நாம பணத்தை சேர்த்து வைக்கும் பெட்டிங்கிறது மரப்பெட்டியா இருக்கணும். இதுக்கு தேக்கு மரத்தால செய்யப்பட்ட மரப்பெட்டியில நாம பணத்தை வைக்கிறதுனால பணம் வந்து எப்பவுமே நம்ம கிட்டயே தேங்கி நிக்கும்னு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாமரம், பலாமரம், சந்தன மரம் போன்ற மரங்களால ஆன பெட்டிகளை கூட நம்ம வந்து பணப்பெட்டியா உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி எதுவுமே முடியலனாலும் ஒரு சாதாரண மரப்பெட்டியை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மரப்பெட்டி தான் எடுத்திருக்கேன். இதுல வந்து குபேரருக்குரிய பச்சை நிறத்திலான வெல்வெட் துணி வந்து மேல இருக்கிற மாதிரியான ஒரு பெட்டியா இருக்கு. பொதுவாவே இந்த பச்சை நிறத்துக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை வந்து அதிகமாவே உண்டு. அதனால இந்த மாதிரி பணத்தை சேமிக்கும் இடத்துல நாம பச்சை நிற துணியை உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல பணம் வந்து சேர வழிவகைகள் நிறைய பிறக்கும். முதல் முறையா நீங்க இந்த பணப்பெட்டியில பணத்தை சேமிச்சு வைக்க போறீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. முதல் வேலையா இந்த பெட்டியை வந்து நல்லா தொடச்சிட்டு இதுல மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வச்சுக்கணும். இந்த பெட்டி மேல எப்பவுமே குங்கும பொட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா குங்குமம்ங்கிறது சேமிப்புக்குரிய ஒரு குறிப்பீடா இருக்கு. அதனால அதிகப்படியான பணம்ங்கிறது சேர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நாம இந்த பணப்பெட்டிக்குள்ள பணத்தை எப்படி சேமிச்சு வைக்கணும்னு பாக்கலாம். இந்த பணப்பெட்டியில வந்து நாம அப்படியே பணத்தை சேமிக்க ஆரம்பிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. பணத்தை ஈர்க்கும் சில ஆகர்ஷண பொருட்களை நாம இந்த பணப்பெட்டியில சேர்த்து அதுக்கப்புறம் தான் நாம பணத்தை வந்து சேமிக்கணும். இதுக்கு நாம முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பச்சை நிற பட்டை துணியை எடுத்து இதை மடிச்சு அப்படியே நாம வந்து கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து அதுல கொஞ்சம் பன்னீர் ஊத்தி கலந்துக்கோங்க. இந்த மஞ்சளை கொண்டு இந்த இடத்துல வந்து ஸ்ரீங்கிற மங்களகரமான எழுத்தை எழுதிக்கணும். இந்த ஸ்ரீங்கிற எழுத்து வந்து மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம். நம்ம வாழ்க்கையில செல்வம், அதிர்ஷ்டம், பலமான வாழ்க்கை இது எல்லாமே வேணும்னா நமக்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பா வேணும். அதனாலதான் நாம இந்த மந்திரத்தை முதல்ல எழுதிக்கணும். எப்பவுமே நறுமணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி குடியிருப்பா. மகாலட்சுமி குடியிருக்கிற இடத்துல பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்காது. அந்த மாதிரி நறுமணத்துக்கு நம்ம வந்து இந்த புனித வச்சு நம்ம வந்து பொட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரகஜா எடுத்து இதையும் வந்து அந்த புனுகு மேலேயே ஒரு பொட்டு வச்சுக்கோங்க. இந்த புனுகு, அரகஜா இது எல்லாமே வந்து நல்ல ஒரு தெய்வீக வாசனை கொடுத்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை அடுத்து இது மேல குங்குமத்தால பொட்டும் வச்சுக்கோங்க. இதை அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற இந்த துணி மேல தூளாக்கி முழுவதுமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது எடுத்துக்கோங்க. இதையும் வந்து இது மேல நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதுல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் குங்குமமும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 மஞ்சள் நிற சோலி இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாமரை மணி மாலை இருந்ததுன்னா 5 கணக்குல வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோமதி சக்கரம் சின்னது இருந்தாலும் சரி இல்லனா பெருசு இருந்தா கூட அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கோமதி சக்கரத்துல வந்து இந்த மாதிரி சுழல் இருக்கும். இந்த சுழல் வந்து மேல இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சுழலுக்கு வந்து ஆகர்ஷண சக்தி ரொம்பவும் அதிகமா இருக்கு. அதனால இது வந்து மேல இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து மகாலட்சுமிக்குரிய ஸ்ரீஃபலம், ஒற்றை கண் தேங்காய்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 2 முத்தும் வச்சுக்கலாம். குன்றின் மணி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் சக்தி ரொம்பவும் அதிகமா இருக்கு. இதுவும் ஒரு 5 குன்றின் மணியை நம்ம வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா வெட்டி வேர். வெட்டி வேர் இருக்கிற இடத்துல எப்பவுமே பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதனால இதுவும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதையடுத்து அஷ்டலக்ஷ்மிகளையும் நினைச்சு 8-5 ரூபாய் நாணயங்கள் இருந்தா அதையும் வச்சுக்கோங்க. 8ங்கிறது அஷ்டலக்ஷ்மிய குறிக்கும். அதே மாதிரி 5ங்கிறது சுக்கிரனை குறிக்கும். இதையடுத்து நாம முதல் சேமிப்பு பணமா 101 ரூபாய முதல்ல வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நாம நம்மளால முடியும் போதெல்லாம் இதுல வந்து பணத்தை சேமிச்சு வைக்கலாம். அது 5 ரூபாய் ஆகட்டும், 500 ரூபாய் ஆகட்டும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதுல தினமும் வச்சுக்கிட்டே வரலாம். இல்லனா வாரத்துக்கு ஒரு முறையாவது, இல்ல மாத சம்பளம் வாங்கும் போது கூட இதுல வந்து சேமிச்சு வைக்கலாம்.
இந்த பணப்பெட்டியில சேமிச்சு வைக்கிற பணத்தை வந்து நாம நல்ல விஷயங்களுக்காக உபயோகப்படுத்தலாம். வீடு மனை வாங்க, வீடு கட்ட, நகை ஆபரணங்கள் வாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பணத்தை வந்து கூட எடுத்து செலவு பண்ணலாம். இந்த பணத்தை வந்து அடிக்கடி நாம எடுத்து எண்ண கூடாது. இந்த பணப்பெட்டியில நம்ம பணத்தை சேமிச்சு வைக்கும் போது இது வந்து பல மடங்கா நமக்கு வந்து பெருக்கி கொடுக்கும். இதுல இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால நாம இதுல பணத்தை வைக்கும் போது கண்டிப்பா திரும்ப திரும்ப அதுல பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை நாள்ல லட்சுமி தேவிய மனதார நினைச்சு இந்த பணப்பெட்டியில நம்ம பணத்தை சேர்த்து வச்சுட்டு வரலாம். இந்த பொருள் எல்லாமே வந்து இந்த பெட்டிக்குள்ள நிரம்பி இருக்கிற பட்சத்துல பணப்பெட்டியில பணம் மேலும் மேலும் பெருகும். இந்த பெட்டியில பணம் மட்டும் தான் வைக்கணும்னு இல்ல, நீங்க நகைகள் கூட வைக்கலாம். அந்த மாதிரியாக வைக்கக்கூடிய நகைகள் கூட பல மடங்கா பெருகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த பணப்பெட்டியில முதல் முறையா பணம் சேமிக்கும் போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பணத்தையும் வச்சு உங்க வீட்டு பூஜை அறையில இந்த பெட்டிய வச்சு மகாலட்சுமி தாயார மனதார வேண்டி தீப தூப ஆராதனை காட்டி அதுக்கப்புறமா இந்த பெட்டியை எடுத்து உங்க வீட்டு குபேர மூலையில இருக்கிற பீரோல வச்சுக்கலாம். இந்த பதிவுல சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை பின்பற்றினாலே போதும், வீண் விரயங்கள் எல்லாமே குறைஞ்சு வீட்டுல பணம் நகை பல மடங்கா பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.